வெல்கம் பேக் டு லேகாஸ் ரிவ்யூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தோட்டத்திலிருந்து அறுத்துட்டு வந்த தூதுவளை இலையை வச்சு ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். தூதுவளை துவையல் செய்ய தூதுவளை இலை எடுத்துருக்கோம். 5 பச்சை மிளகாய், 2 சில தேங்காய், கொஞ்சோண்டு புளி, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 10 பூண்டு பல்லு, 1/2 டீஸ்பூன் மிளகு. அடுப்பில் வானலை வச்சு வானல் சூடானதும் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் உளுந்து, பச்சை மிளகாய், தேங்காய், பூண்டு, மிளகு போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்க எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. தூதுவளை இலையும் சேர்த்து இதை நல்லா வதக்குங்க. தூதுவளை இலை நல்லா வதங்கி வந்ததும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் புளியும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ வாங்க நம்ம தூதுவளையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். தூதுவளை இலையை சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தால் இருமல், இரைப்பு, சளி நீங்கும். தூதுவளை இலையில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால பற்கள் மற்றும் எலும்புகளுக்கு வலு சேர்க்குது. காது மந்தம், பெருவயிற்று மந்தம், நமச்சல் இவை அனைத்திற்கும் அருமருந்தாக உள்ளது. வதங்கின தூதுவளை இலையை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா நம்மளுக்கு தூதுவளை துவையல் ரெடிங்க. இங்கே பாருங்கள் கலர் எப்படி வந்திருக்குன்னு. வாங்க எப்படி தூதுவளை தோசை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் வானலை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 துண்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கி வந்ததும் தூதுவளை இலையை போட்டு நல்லா வதக்குங்க. தூதுவளை இலை நல்லா வதங்கி வந்ததும் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. தூதுவளை நல்லா அரைஞ்சி வரத்துக்கு 2 குழிக்கரண்டி மாவு ஊற்றுறோம். இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த தூதுவளை இலைகளை தேவையான அளவு மாவோட கலந்து தோசையாக சுட்டு எடுத்துக்கலாம். அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல் சூடானதும் நம்ம கலக்கி வச்சுருக்க மாவை தோசையாக சுட்டுக்கலாம். இட்லி பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இட்லி மாவில் கரைச்சி இட்லியாக கூட சுட்டுக்கலாம். இப்படி தோசையை சுட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் சாப்பிடுவாங்க. திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா மொறு மொறுன்னு தோசை ரெடிங்க. இதை நான் ட்ரை பண்ணேன், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.